கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் மீண்டும் கோவை சென்று ஆலோசனை நடத்தவுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சேலம், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் நேரில் ஆய்வு செய்து படுக்கை வசதி உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். இந்நிலையில் சென்னையை விட கோவையில் தொற்று பாதிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. நேற்று மட்டும் கோவை மாவட்டத்தில் புதிதாக 4734 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதுடன் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே அம்மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் நாளை மறுநாள் மீண்டும் கோவை செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது.